சந்தையில் பருப்பு விலை சரிவு, எண்ணெய் விலை உயர்வு. விருதுநகர் சந்தையில் கடந்த சில நாட்களாக பருப்பு வரத்து அதிகரிப்பு காரணமாக விலை சரிவடைந்துள்ளது. ஆனால் எண்ணெய் விலை அதிகரித்து காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் சந்தையில் பருப்பு, எண்ணெய், வரத்து அடிப்படையில் வாரம் தோறும் அவற்றின் விலை நிர்ணயம் செய்வது வாடிக்கை. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பருப்பு வரத்து அதிகரிப்பால் தற்போது விலை சரிவடைந்துள்ளது. அதன்படி துவரம் பருப்பு 100 கிலோ வரத்து அதிகரிப்பால் ஒரே வாரத்தில் ரூபாய் 400 குறைந்து விலை ரூபாய் 8200 உள்ளது. துவரம் பருப்பு புதுஸ் லைன் ரூபாய் 400 குறைந்து ரூபாய் 9200 விற்பனை செய்யப்படுகிறது. உளுந்தம் பருப்பு வெளி மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தொலி உளுந்தம் பருப்பு தற்போது ரூபாய் 800 குறைந்து ரூபாய் 8500 உருட்டு உளுந்தம் பருப்பு ரூபாய் 900 குறைந்து ரூபாய் 10100 விற்பனை செய்யப்படுகிறது. பாசிப்பயிறு தொடர் மழை காரணமாகவும் தமிழகத்தில் இன்னும் அறுவடை தொடங்காத நிலையில் ரூபாய் 200 உயர்த்தப்பட்டு ரூபாய் 7200 விற்பனை செய்யப்படுகிறது. பருவட்டு ரக பாசிப்பயிறு ரூபாய் 800 உயர்த்தப்பட்டு ரூபாய் 10000 விற்பனை செய்யப்படுகிறது. கடலை எண்ணெய் 15 கிலோ ரூபாய் 2350 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 50 உயர்ந்து 2400 விற்பனை செய்யப்படுகிறது. நல்லெண்ணெய் விலை ரூபாய் 3713 இருந்த நிலையில் தற்போது ரூபாய் 165 உயர்ந்து 3878 விற்பனை செய்யப்படுகிறது. பாமாயில் கடந்த வாரம் ரூபாய் 1580 விற்பனையான நிலையில் தற்போது ரூபாய் 1630 என ரூபாய் 50 உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவித்தனர்.